இந்த மாதிரி சிங்கிள் அவுட் பேசிவ்னு எடுக்கும், இந்த மாதிரி டபுள் அவுட் பேசிவ்னு எடுக்கும், எவ்வளவு ஆர்எஃப் வந்து ஆர்எஃப் எம்இஆர் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். இப்போ வந்து ஆப்டிக்கல் பவர் முதல் -2 கொடுத்துக்கிடுவோம், அதை முதல் செக் பண்ணிக்கிடுவோம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, ஆப்டிக்கல் பவர் வந்து கரெக்டாக -2 இருக்குது. இதை வந்து சிங்கிள் அவுட்டில் கொடுப்போம், கொடுத்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். டபுள் அவுட்டுக்கும் சிங்கிள் அவுட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத பார்ப்போம். U30 வந்து 67 36 எம்இஆர் இருக்குது. S12 வந்து 66 37 எம்இஆர் இருக்குது. அப்படியே டபுள் அவுட்டில் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஆர்எஃப் பின் வேணும். இது வந்து S12 66 39 எம்இஆர் கொடுக்கு. U30 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். U30 63 37 எம்இஆர் கொடுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் அவுட்டில் வந்து 67 36 எம்இஆர் கொடுத்து, இதில் வந்து 63 37 எம்இஆர் கொடுத்துருக்கு. நான் மொத்தம் சிங்கிள் அவுட்டோட டபுள் அவுட்டு பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை, நல்ல ரிசல்ட்டு தான். இதே இதை நம்ம ஒரு சிங்கிள் அவுட் எஃப்டிடிஹெச்சில் நம்ம இந்த நோட்ரானில் உள்ள 2 ஸ்ப்ளிட்டர் போட்டு நம்மளாக மேனுவலாக ரெண்டாக பிரிப்போம், அதில் எவ்வளோ ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். அதாவது டைரெக்டாக ரெண்டு அவுட் எஃப்டிடிஹெச் வந்தது இல்லாமா, இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் போட்டு பிரிக்கிறது இல்லாமா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் எவ்வளோ அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். U30 வந்து 61 37 எம்இஆர் வருது. S12 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 60 38 எம்இஆர் வருது. போன ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா, போன ரிசல்ட்டில் வந்து 66 39 எம்இஆர் வந்து, இதில் வந்து 60 30 எம்இஆர் வருது. அப்போ இந்த மாதிரி சிங்கிள் அவுட் அவுட் எஃப்டிடிஹெச் வாங்கி இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் போட்டு பிரிக்கிறதோட டைரெக்டாகவே சார்போட டபுள் அவுட் வாங்குது தான் நமக்கு லாபம். கம்மியான லாஸு, நல்ல எம்இஆர் ரிசல்ட்டுமே ஒன்றுமே குறையலை. இதில் வந்து ஆர்எஃப் வந்து 5 டிபி வர எப்பவும் போல் லாஸ் பண்ணுது. ஸோ நம்ம தேவைக்கேற்றாப்புல சிங்கிள் அவுட்டோ டபுள் அவுட்டோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எல்லா கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் இருக்க ஒரு சின்ன டவுட்டு, இந்த மாதிரி பவர்லெஸ் எஃப்டிடிஹெச்லேருந்து எவ்வளோ தூரம் மறுபடியும் நம்ம ஆர்எஃப்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிறத, அதையுமே அதை செக் பண்ணதுக்கு நம்ம புதுசாகவே ஒரு ஆர்எஃப் காயில் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம டைரெக்டாக எவ்வளோ வருது, ப்ளஸ் இதிலேருந்து 100 மீட்டரில் எவ்வளோ வருது, 50 மீட்டரில் எவ்வளோ வருது, அதிகபட்சம் இது எவ்வளோ மீட்டர் வர கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து -2 அதே சிக்னலை ஆப்டான் ஃபைபர் எஃப்டிடிஹெச்சில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து U30 வந்து 66 37 எம்இஆர் வருது. அதாவது டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இனிமேல் ஒரு 100 மீட்டர் ஒயரில் கொடுத்து அனதர் எண்டில் 100 மீட்டர் தாண்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். புது காயில் தான் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் S12 வந்து 65 40 எம்இஆர் வருது. 100 மீட்டர் ஒயராக எனக்கே கண்டி, இது மேல் பின்னால் ஒரு ஐஜாயின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான். இப்போ சிக்னலை ஒரு எண்டில் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இன்னொரு ரெண்டையும் ஆல்ரெடி கனெக்டர் போட்டு வச்சாச்சு. இதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு 65 40 எம்இஆர் இருந்தது, இப்போ வந்து 57 39 கரெக்டாக 40 எம்இஆர் கிட்ட வந்துருச்சு. அப்போ எம்இஆர் வந்து லாஸ் இல்லை, ஆனால் ஆர்எஃப் வந்து கிட்டத்தட்ட 8 டிபி லாஸ் ஆகுது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு. U30க்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். U30 வந்து ஃபஸ்ட்டு 66 37 எம்இஆர் வந்திருக்கு, இப்போ 45 29 எம்இஆர், கிட்டத்தட்ட 21 ஆர்எஃபும் 8 எம்இஆரும் குறைஞ்சிருக்கு.
ஸோ 100 மீட்டர் தாண்டி கண்டிப்பாக நம்மளால் இந்த பவர்லெஸ் நோட்லேருந்து 100 மீட்டர் தாண்டி கொண்டு போக முடியாது. இது வந்து புது ஒயருக்குள்ளே லாஸு, பழைய ஒயர் ஆகும்போது இன்னும் அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ இந்த ஒயர் இப்போ பாதியாக வெட்டுவோம், 50 மீட்ரு வெட்டி 50 மீட்டரில் என்ன ரிசல்ட் கிடைக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து காயில் வந்து சரி பாதியாக 50 மீட்டர் கணக்கு பண்ணி வெட்டியாச்சு. இப்போ எவ்வளோ வருதுன்னா 55 RF 36 MER வருது. டைரெக்டாக இருக்கும்போது வந்து 66 RF 37 MER வந்துச்சு. 10 RF வந்து கரெக்டாக குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்டில் ஃபஸ்ட்டு 65 40 MER இருந்தது. இப்போ 50 மீட்ரு தாண்டி 59 கரெக்டாக 39.9 40 MER இருக்குது. இதில் ஒரு 6 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ 50 மீட்ரு வரை கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 30 மீட்ரு வரை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஸ்டில் ஆகும் ஓடும். நல்ல கம்பெனி FTDH நல்ல குவாலிட்டியான RF காப்பர் காயிலும் போட்டிங்கன்னா அதிலேருந்து RF கொண்டு போகலாம். என்னோட சஜஷன் என்னென்னா RF இல்லாமல் த்ரூவாக ஃபைபரில் கொண்டு போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பேசியூனோட FTDH வந்து வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணுவோம். இப்போ வந்து அதுக்கு தண்ணியில் முக்கிய டிவியில் உள்ள சிக்னல் அளவை பார்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து FTDH வந்து தண்ணியில் முக்குதோம். அப்போ எவ்வளோ சிக்னல் குறையுது அப்படிங்கிறத லைவாகவே இப்போ பாருங்கள். இப்போ டிவியில் உள்ள அளவு MER 24 48 குவாலிட்டி வெயிட்டு. இப்போ வந்து தண்ணியை தூர ஊற்றியாச்சு. இப்போ வந்து அளவு மோத இருந்தமேன்ட்டு இப்போ மறுபடியும் முக்கியிருக்கோம். ஸோ தண்ணி படும்போது சிக்னலை வந்து இது பாதிக்க தான் செய்யுது. இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஃபைபரில் வந்து சிக்னல் வந்து லைட் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ தண்ணி படும்போது ஒளி வந்து சிதறலில் ஏற்படுது, அதனால தான் சிக்னல் லாஸ் ஆகுது. ஸோ படம் ஸ்டில் ஆகும். அதனால் FTDH வந்து இன்டோர்லேயே யூஸ் பண்ணுங்கள், அவுட்டோரில் யூஸ் பண்ணாதீங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.